ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அட்டகாசமான மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான். சாம்பார் வைக்கிறதுக்கு நான் தோரம்பருப்பை 150 தோரம்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சே போட்டு 4 பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரே ஒரு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், இப்போது கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் கடலெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தூள் சேர்த்து பொறுக்கிட்டோன்னு கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மிளகாத்தூளை கிண்டி விட்டு இப்போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி சேர்த்து கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய், முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போது முருங்கைக்காய் சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாடை போகட்டும், மிளகாத்தூளோட பச்சை வாடை போகட்டும்னு இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு. இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் இந்த மாதிரி கொதித்ததும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயில் அந்தளவுக்கு புளிப்பு இல்லை, அதனால் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாங்காயில் புளிப்பு இருந்தால் புளி தண்ணி தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். புளி தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் ஒன்றா சேர்த்துக்கிறேன். மாங்காய் போட்டு ஒரு 4-5 நிமிஷம் குழம்பு கொதித்தா போதும், மாங்காய் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, மாங்காய் கரைஞ்சிடும். அப்புறம் 4-5 நிமிஷம் கொதித்ததும் மாங்காய் போட்டு 4-5 நிமிஷம் கொதித்ததும் வாசனை கம கமன்னு சூப்பராக இருக்குது. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பாரோட வாசனை கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கொத்தமல்லி தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.